திருப்பூர் மாவட்ட செயலாளர் ஜீவா அவர்கள் ஒரு நிமிடம் வரவேற்புரையாற்றுவார். நம்மவர் ஐயா கமலஹாசன் ஐயா அவர்கள் நமது திருப்பூர் மாவட்டத்துக்கு வருகை தந்ததற்கு மக்கள் நீதி சார்பாக மாவட்ட செயலாளர் சொன்னகம் வருக வருக என வரவேற்கிறேன். இளையரணி சார்பாக நம்மவருக்கு மாலை. இப்பொழுது நம்மிடையே வெற்றி நாயகர் நம்மவர் உரையாடுவார். உயிரே உறவே தமிழே வணக்கம். இங்கே பலமுறை வந்திருக்கிறேன். மக்கள் நீதி மய்யம் கட்சி துவங்கிய பின்னர் ஒவ்வொரு முறையும் உங்கள் அன்பும் கூட்டமும் அதிகரித்து கொண்டே வருகிறது. நன்றி. முதற்கண் அதற்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நல்லவர்கள் கூட்டம் மேடையில் மட்டுமல்ல இங்கே அவையிலும் பெருகி கொண்டுதான் இருக்கிறது. உங்களுக்கு மக்கள் நீதி மய்யத்தின் வெற்றி வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தும் ஒரு அரிய வாய்ப்பாக இதை எடுத்துக்கொள்கிறேன். உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்துவது வெறும் வேட்பாளர்கள் அல்ல, ஒரு புதிய அரசியல் மாற்றத்தின் முகங்களை. இதற்கு காரணம் மக்கள் நீதி மய்யம்தான், நான் தான்லாம் சொல்ல முடியாது. இந்த மாற்றத்திற்கான காரணம் நீங்களாகத்தான் இருப்பீர்கள். அது நிகழும் போது இங்கே திருப்பூர் வடக்கு வெற்றி வேட்பாளர் திரு சிவபாலன் அவர்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். திருப்பூர் தெற்கின் வெற்றி வேட்பாளர் திருமதி அனுஷா அவர்கள், பல்லடம் திரு மயில்சாமி அவர்கள், அவிநாசி டாக்டர் வெங்கடேஸ்வரன் அவர்கள், தாராபுரம் திரு சார்லி அவர்கள், நேத்து அங்க வந்துட்டு திரும்பி போயிட்டீங்களா, கூட்டம் அதிகமாக இருந்ததுனால் மேடையில் அவரால் வேட்பாளராலேயே ஏற முடியல நேத்து, அதற்கும் உங்களுக்கு தான் நன்றி சொல்ல வேண்டும். தமிழக மக்களுக்கு மேட்டுப்பாளையம் திரு ராஜ்குமார் அவர்கள் இங்கே வரலன்னு நினைக்கிறேன், அவர் அங்கேயே பார்த்தாச்சு. பவானி சாகர் திரு கார்த்திக் குமார் அவர்கள், இதில் ஒரு வித்தியாசம் என்னவென்றால், வழக்கமாக எங்களுக்கு ஓட்டு போடுங்க
அதுக்கப்புறமா இதெல்லாம் நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு ஒரு பட்டியல் கொடுப்பாங்க. இதில் பலரும் இதை இதை நாங்கள் செய்திருக்கிறோம் என்று ஏற்கனவே செய்த சாதனை பட்டியல் ஒவ்வொருவர் கையிலுமே இருக்கிறது. எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தால், எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தால் எங்கள் பட்டியலை நீட்டுவது மட்டுமல்ல, தமிழகத்தின் புகழை எல்லா இடத்துக்கும் நாங்கள் நீட்டி கொண்டு போய் சேர்க்க முடியும் என்று சொல்கிறார்கள். இப்பொழுது வெற்றி பெற்றால் என்று சொல்வார்கள். எங்களை பொறுத்தவரை ஆட்சியில் அமர்ந்தால் கூட அதை வெற்றியாக கருத மாட்டோம். உங்களுக்கு உங்களுக்காக நாங்கள் வகுத்த திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றும் அன்றைக்குத்தான் நாங்கள் வெற்றியாளர்களாக எங்கள் கண்களில் எங்கள் மனக்கண்ணில் தென்படுவோம். ஸோ நீங்கள் கொண்டாடணும் அப்படிங்கும்போது அந்த மாதிரி இப்போ ஒரு குரல் கொடுத்தாரு ஒரு சகோதரர், அப்படி குரல் கொடுக்கணுங்கிறது பாதி வேலை நடந்துகிட்டு இருக்கும் போது செய்யாம செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் குரல் கொடுக்குங்கிறேன். நாங்களும் அப்படித்தான் செய்ய போகிறோம். இந்த கொண்டாட்டம் எல்லாம் வெற்றி பெற்றுட்டா செய்ய போறதில்லை, கொண்டாட்டத்தை பெரிதாக செய்ய வேண்டிய கட்டம். நாங்கள் சொன்னபடி செய்து காட்டி விட்டோம் என்று அதற்காக வருவதுதான் எங்களுக்கு பெரும் விழாவாக இருக்கும். அப்படி எங்களை வெற்றியாளர்களாக இங்கே வரவழைப்பது நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு வேலை. நாங்கள் வைத்திருக்கும் திட்டங்கள் என்றுதான் அதை சொல்ல வேண்டும். வாக்குறுதிகள் என்று சொன்னால் இதை கொடுக்கலாம் அப்படின்னு உங்களை மயக்குவதற்கு சொல்லும் வார்த்தைகள் அல்ல. நாங்கள் இத்தனை நாள் மயங்கி இருந்தோம், என்று விழித்து கொண்டு விட்டோம், தமிழகத்தை சீரமைப்போம் என்று சொல்லிக் கொண்டு வந்த தைரியமான கூட்டம் இது. தைரியம்ங்கிறது வந்து அவங்க சொல்லுவாங்க, ஏன் அப்பவே ஐயா இருக்கும் போது பேசல, அம்மா இருக்கும் போது பேசல, நாங்க மட்டுமா பேசல, நீங்களும் தான் பேசல. ஆனால் நான் பேசவில்லை என்று சொல்வது பொய். உங்கள் ஆட்சி நடந்து கொண்டிருக்கும் பொழுது, விஸ்வரூபம் படத்திற்கு நீங்கள் தடை விதித்த பொழுது, ராஜ்கமல் பிலிம்ஸ் வர்சஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட் என்று ஒரு வழக்கு நடந்தது. அதில் ராஜ்கமல் பிலிம்ஸ் வெற்றி பெற்றது. ஒன்று மாபெரும் அரசு, இன்னொன்று ஒரு சிறிய சினிமா கம்பெனி. அதாவது நாங்கள் என்ன சொல்ல வரலன்னா, சிறு வயதிலேயே எங்களுக்கு வீரம் ஜாஸ்தி என்பதுதான். இப்பொழுது மக்கள் நீதி மய்யம் சரியான வயதில் நின்று கொண்டிருக்கிறது உங்கள் ஆசையுடன். இந்த குழந்தை என்ன அடுத்த அம்மா வாசை தாண்டாது என்றெல்லாம் எங்களுக்கு ஆசைகள் வழங்கி விட்டு அவர்கள் ஒளிமயமான எதிர்காலத்தை அமைத்துக் கொண்டார்கள். அதை தலைகீழாக மாற்றுவோம். உங்களுக்காக நான் சொல்லும் திட்டங்கள் நீங்க படிங்க. நாங்கள் இல்லத்தரசிகளுக்கு ஊதியம் என்பதை 2 வருஷத்துக்கு முன்னாடி சொல்றேன். அது உடனே எல்லார் வாயிலும் அது ஒரு பேசுபொருளாக மாறுகிறது. எல்லோரும் அதே வாக்குறுதிகளை கொடுக்கிறார்கள். எனக்கு என்ன தைரியம் தெரியுமா? இவங்க சொன்னது 50 வருஷமா எதையுமே செய்யல, இதை மட்டும் செஞ்சிருவா போறாங்க. ஆனால் நாங்கள் திட்டம் தீட்டி அதை எப்படி செய்ய முடியும் என்பதை சொல்லிக் கொடுப்பதற்கு கூட எங்கள் கூட்டத்தில் ஆள் இருக்கிறது, செய்து பார்த்தவர்கள் இருக்கிறார்கள். எங்கள் உப தலைவர் திரு பொன்ராஜ் அவர்கள் ஒரு கலாம் போன்ற ஒரு மாபெரும் மனிதருடன் 20 வருடம் பயணித்தவர்கள். 15 சீஃப் மினிஸ்டர்ஸ் முதலமைச்சர்களுக்கு ஏழ்மையை போக்குவதற்கு திட்டம் வகுத்து கொடுத்தவர்கள் திரு ஜெயலலிதா அவர்கள் உள்பட. ஆனால் அவர்கள் அந்த திட்டங்களை யாரும் மதிக்கவில்லை. கொள்ளையடிக்கும் திட்டங்கள் ஏதாவது இருந்தால் அதை சொல்லுங்கள் என்று ஆவலாக கேட்டார்கள். இன்று கூட ஆற்று மணலை அள்ளுவது பற்றி ஒரு சர்ச்சை, கமல்ஹாசன் தப்பாக சொல்லிவிட்டார், ஆற்று மணலை அள்ளலாம் என்று கோர்ட்டில் உத்தரவு இருக்கிறது.
ஊர் மக்கள் தங்கள் தேவைக்காக கொஞ்சம் எடுக்கலாம் என்றுதான் அள்ளலாம் என்பது இவர்களுடைய அகராதியில் உள்ள வார்த்தை. அதை மாட்டு வண்டியில் வைத்து அள்ளலாம், மாட்டு வண்டிகளை எடுத்துக்கொண்டு தயாராகுங்கள். 11 மணிக்கு அவர் கையெழுத்து போடுவாராம், நீங்கள் 11:05 புறப்படுங்க. போய் அவனாவது தடுத்தா அந்த அதிகாரியை இல்லாமல் செய்து விடுகிறேன் என்கிறார். அதை அவர் என்ன சொல்ல வருகிறார், இல்லாமல் என்பது பதவியை விட்டு விலக்குவாரா அல்லது இந்த உலகத்தை விட்டு வேறே விலக்குவாரா என்று பார்த்தால் ரெண்டுமே குற்றங்கள் தான். இதில் செய்த குற்றங்களுக்காக தண்டனை அனுபவித்து கேஸ் முடிந்து தீர்ப்பளிக்கப்பட்டவர்கள் 33 விழுக்காடு இருக்கிறார்கள் இந்த இரு கட்சிகளிலும் என்று. நடந்து கொண்டிருக்கும் கேஸ்களையும் கணக்கில் எடுத்தால் 70% கூட வரலாம். ஆக ஒரு ஊழல் ஆட்சியை அகற்றுவதற்கு இன்னொரு ஊழல் ஆட்சியை நீங்கள் கொண்டு வரக்கூடாது. அது எப்படி அதற்கு மாற்றாகும்? ஊழலுக்கு மாற்று நேர்மைதான். அந்த நேர்மையாக இருப்பவர்களைத்தான் நீங்கள் கொண்டு வர வேண்டும். இப்பொழுது நேர்மை நேர்மை என்று இவர்கள் ரொம்ப மாறு தட்டிக்கிறாங்க. இவங்களுக்கு எப்படியாவது அவமானப்படுத்தணுங்கிறதுக்காக சில வேலைகள்லாம் செய்கிறாங்க, அது எல்லாருக்கும் தெரியும். நாங்கள் நேர்மை என்பதை தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருப்போம். நான் என்னுடைய வாழ்நாள் பூரா அதை சொல்லிட்டு இருக்கேன். தவறு செய்தால் கூட, ஐயா தவறு செய்து விட்டேன் மன்னித்துக் கொள்ளுங்கள், இனி நடக்காமல் பார்த்துக் கொள்ளுகிறேன் என்று சொல்பவனுக்கு பெருந்தைரியம் வேண்டும். காந்தியாருக்கு அது இருந்தது, நல்ல தலைவர்களுக்கு எல்லோருக்குமே அது இருந்தது. டிமானிட்டைசேஷன் வந்த பொழுது பாராட்டி ட்வீட் போட்டவன் தான், அடடா கருப்பு படத்தை யார் செஞ்சா என்ன, நமக்கு பிடிக்காத ஆளை செஞ்சா கூட நல்லதுதான் செய்யட்டும்னு போட்டேன். ஆனால் 3 மாதத்தில் குட்டு வெளிப்பட்டது. என்ன முதலை பிடிக்கிறேன் என்று ஆரம்பித்தவர்கள் குளத்து தண்ணியை எல்லாம் காலி செய்து விட்டார்கள், முதலை நடந்து வெளியே செய்து விட்டது, ஏழை மீன்கள் எல்லாம் செத்து துடித்தன. இதுதான் நடந்தது. இந்த டிமானிட்டைசேஷன் நடந்ததில் பெரும் பாதிப்பு ஒரு மான்செஸ்டர் ஆஃப் இந்தியா என்று சொல்லப்படும் கொங்கு மண்டலமே குலுங்கியது. அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி, அதுக்கு பேர் தான் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக், அதை செஞ்சாங்க. அதையும் இல்லாமல் இப்போ நாங்கள் மாட்டுக்கு ஏதோ அடுப்பு கறி விறகு கட்டைன்னு இருந்தவங்களுக்கு புதுசாக பழக்கி கொடுத்து கம்மி விலை நிறைவேற்றப்படவில்லை. ஆஹா ஊஹோ என்று அங்கே மேலிடத்திலையும் சொல்றாங்க, இங்க இருக்கிற அடியாட்களும் சொல்கிறார்கள், அவங்க முதலாளிகளும் போய் சொல்கிறார்கள், இங்க அவங்களுக்கு வேலை பார்க்கிற வேலைக்காரர்களும் போய் சொல்கிறார்கள். ஆக உங்களுக்கு நிஜமான தமிழகம், சீரமைத்த தமிழகம் வேண்டும் என்றால் நல்ல வாய்ப்பை நல்லவர்களிடம் கொடுங்கள். என்ன ரொம்ப பணிஞ்சு கேட்கவே மாட்டேங்கிறாரு இவர், ரொம்ப எங்ககிட்ட கொடுங்க செஞ்சு காட்டுறோம்னு ரொம்ப திமிரா பேசுற மாதிரி இருக்க அப்படின்னு. திமிர் இல்லைங்க, கோபம், ஒரு விதமான வேட்கை. இதை செய்து காட்டக்கூடிய ஒரு விஷயத்தை செய்யாமல் வைத்திருக்கிறார்களே. எந்த ஊர்ல போனாலும் தமிழ்நாட்டில் சாக்கடை, பாதாள சாக்கடை என்பது பெரிய ராக்கெட் சயின்ஸ் இல்லை. உங்களுக்கு மங்கள் யான் என்று விண்வெளிக்கு ராக்கெட் விட தெரிகிறது, என் மக்களுக்கு சாக்கடை கட்டித்தர தெரியாதா? அதற்கான விஞ்ஞானம் இல்லையா உங்களிடம்? 21ஆம் நூற்றாண்டில் மனித மலத்தை, மனிதன் அள்ளும் அவலத்தை போக்க உங்களுக்கு ஒரு திட்டம் வகுக்க தெரியாதா? அதுக்கு என்ன 2 ஆட்சிகாலம், 3 ஆட்சிகாலம் வேண்டுமா? மாறி மாறி 2 கட்சிகளுக்கும் ஏழைகளின் சிரிப்பில் இறைவனை எப்பொழுதுதான் நீங்கள் பார்ப்பது? நாங்கள் ஏழ்மை கோடு என்று இவர்கள் அடிக்கடி கிழித்து கொண்டிருக்கும் இந்த கோட்டை அழித்துவிட்டு செழுமை கோடு என்ற ஒரு புதிய கோட்டை வரைய துணிந்த கட்சி மக்கள் நீதி மய்யம். என்ன இந்த செழுமை கோடுன்னா, தமிழக மக்களின் வாழ்வாதாரத்தை செழுமை கோட்டுக்கு மேலே அல்லது கிட்டே கொண்டு வந்து விட்டோமானால்
இந்த மாதிரி இந்த ஜிஎஸ்டி மாதிரி பேராபத்துக்கள் வரும் பொழுது அல்லது டீமானிட்டைசேஷன் மாதிரி யாராவது மேலிடத்து பேராசைக்காரர்கள் ஏதாவது திட்டத்தை போட்டு விட்டால் அந்த மாதிரி நேரத்தில் கூட வறுமை கோட்டுக்கு கீழே யாரும் செல்ல மாட்டார்கள் வறுமை கோட்டுக்கு மேலேயே தத்தளிக்கும் நிலைதான் வரும் அதற்காகத்தான் செழுமை கோடு என்று ஒன்றை உருவாக்க வேண்டும் என்று நினைக்கிறோம் தாய்மார்களுக்கு ஊதியம்ங்கிறது நீங்க என்ன அம்மாவுக்கும் அக்காவுக்கும் ஊதியம் கொடுக்கலாமா ஏன் கொடுக்க கூடாது அப்பனுக்கு மட்டும்தான் கொடுக்க வேண்டும் என்ன சட்டம் பல ஆண் பிள்ளைகள்கிட்ட கேட்டு பாருங்க என்ன மாதிரி மீசை பெருசா முறுக்கிட்டு இருக்கிறவங்க கூட உங்க வீடு எப்படி இவ்வளவு சுபீட்சமா இருக்கு நல்லா இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டா அங்க அம்மா தான் எல்லாம் பாத்துக்குவாங்க சொல்லாத பிள்ளை ஒன்று ரெண்டு பேர் இருக்கலாம் ஏயா உங்க வீட்டில் சொல்ல மாட்டேங்கிறீங்க சின்ன வயசுலயே அம்மா செத்து போயிட்டாங்க அண்ணி தான் பாத்துக்கிட்டாங்க இருப்பாங்க அங்கேயும் ஒரு தாய் இருக்கிறார் ஆக தாய்மார்களை பற்றி பெருமை பேசாமல் இருக்க முடியாது ஓட்டுக்காக பேசவில்லை நாட்டுக்காக பேசுகிறேன் எங்கள் கட்சியில் நிறைய பெண் எம்எல்ஏக்கள் வர வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்பட்டது நாட்டின் நலத்திற்காகவும் எங்கள் நலத்திற்காகவும் வீட்டு சாவியை யார் இடுப்புல இருக்கு ஐயா இடுப்புல இருக்குமா அம்மா இடுப்புல இருக்குமா நீங்களே யோசிச்சு சொல்லுங்க உங்களுக்கு நினைவு தெரிந்ததுல சொல்லுங்க இவர் பெரிய ஒரு சாவி வச்சிருப்பாரு பாக்கி சின்ன சின்ன சாவி எல்லாம் அம்மா இடுப்புல தான் இருக்கும் அதைத்தான் சொல்லுகிறோம் அவர்களுக்கு ஒரு பொறுப்பு வேண்டும் நம்முடைய ஜிடிபியில அவங்களுக்கு பங்கு இருக்கிறது அந்த பங்கை அவர்களுக்கு கொடுத்தால் இவர்கள் தனக்கு கிடைத்த பணத்தை டாஸ்மார்க்கில் விட்டாலும் மிச்சம் இருக்கும் வீட்டில் நீங்க தங்கத்துல தாலி இலவசமா கொடுத்துட்டு அதை வேற ஒரு கவுண்டர் வைத்து டாஸ்மார்க் வழியாக அதை பறிப்பதில் என்ன அர்த்தம் இருக்கிறது இன்று அதுதான் நடந்திருக்கிறது ஏன் இவர்கள் யாரும் அந்த டாஸ்மாக் கடையெல்லாம் மூடி அல்லது தனியார் இடத்தில் கொடுத்துருவோம் பாதிக்கு மேல தேவையில்லை ஏடிஎம் பேங்குகள் இருப்பதை விட அதிகமாக டாஸ்மாக் கடைகள் என்னத்திற்கு தமிழ்நாட்டுக்கு ஒரு வாய் தானே இருக்கிறது ஒரு குடல் தானே இருக்கிறது உங்களுக்கு குடிப்பதற்கு அதற்கு இவ்வளவு அடுத்தடுத்து ஏன்னா 100 அடிக்கு மேலே நடந்துட்டா போதை குறைஞ்சிடும் அடுத்த கடைக்கு போகலாம் அப்படி என்ன தேவை அப்படியே செய்தாலும் அதை அரசு எடுத்து நடத்த வேண்டிய அவசியம் என்ன தனியார் கிட்ட செய்ய எந்த வியாபாரி வேணா பேராசை பிடிச்சாவா வேறையோ அல்லது சுமாரான ஆசை இருக்கிற வியாபாரியோ அதை எடுத்து செய்து விட்டு போகிறான் ஐஏஎஸ் ஆபீசர் வச்சு பண்ற அளவுக்கு அது அவ்வளவு பெரிய முக்கியமான வியாபாரமா 36,000 கோடி அதை விட்டால் வருமானமே இல்லை அதனால தாங்க அதை செய்கிறான் அப்படிங்கிறாங்க நீங்க எங்ககிட்ட கொடுங்க ஆட்சிய அதை பாதி கடையை மூடிட்டு அதுக்கு மேல டபுள் வருமானம் வரும் திட்டங்களை எங்களால் வகுக்க முடியும் ஏங்க நீங்க எதுவுமே இலவசமா தர மாட்டீங்களான்னு கேக்குறாங்க இலவசமா தர்றதற்கு உங்களை ஏழைகளாக நாங்கள் ஆக்க மாட்டோம் இலவசம் யாருக்கு தருவாங்க இல்லாதவனுக்கு அவனுக்கு எனக்கு வேற வழியே இல்லைன்னு சொல்றவனுக்கு தான் இலவசமாக காசையோ பணத்தையோ தருவார்கள் வேலையை தந்தால் முதலாளி ஆவதற்கு தயாராக இருக்கின்றிருப்பவனை நாம் ஏன் ஏழையாக்க வேண்டும் இலவசமா ஏதாவது தர்றதா இருந்தா நீங்க ஒரு லிஸ்ட் போடுறேன் ஏன்னா நான் இலவசமா ஒன்றும் தரலைங்கிறது எங்க பேர் பெரிய குறையாயிடக்கூடாது அதனால ஒரு லிஸ்ட் தரேன் சட்டமும் ஒழுங்கும் இலவசமாக கிடைக்க நல்ல தரமான உலக தரத்தில் கல்வி ஏழை பிள்ளைகளுக்கு இலவசமாக கிடைக்கும் அரசு மருத்துவமனைகளில் லஞ்சம் இல்லாத இலவசமான உலக தரத்திலான மருத்துவம் கிடைக்கும்
அது எப்படிங்க முடியும்னா, நீங்க ஏன் சாதாரண மக்கள் கூட தனியார் ஆஸ்பத்திரிக்கு போகும் காரணம் என்ன? அந்த தனியார் ஆஸ்பத்திரிக்கு அவ்வளவு முதலீடு பண்ண பணம் கிடையாது. அரசு முதலீடு செய்யும் அளவு பணம் அவர்கள் கையில் இருந்தால் அமெரிக்கா இங்க வந்து வைத்தியம் பண்ணிட்டு போகும். அவர்கள் இருக்கும் பணத்தை கொஞ்சம் நஞ்சம் திரட்டி பண்ணும் அந்த வைத்தியமே இவர்கள் வைத்தியத்தை விட நன்றாக இருப்பதற்கு காரணம் என்ன? அவர்கள் போட்ட முதலுக்கு லாபம் மட்டும்தான் எடுக்கிறார்கள். இவர்கள் போட்ட முதலிலேயே முக்கால்வாசியை எடுத்து விடுகிறார்கள். அந்த முதலில் முக்கால்வாசியை எடுத்தால் என்ன லட்சணத்தில் இருக்கும்? அந்த லட்சணத்தில் தான் இருக்கிறது உங்கள் ஆஸ்பத்திரிகள். இந்த உலகில் எனக்கு சொர்க்க நரக நம்பிக்கை எல்லாம் கிடையாது. ஆனால் நரகம் பார்க்க வேண்டும் என்றால் வியாதி வந்து அரசு ஆஸ்பத்திரிக்கு போனா பார்த்துட்டு வரலாம். எதை எடுத்தாலும் கமிஷன். ஒரு பெரியவருக்கு 40, சின்னவருக்கு 30 பிரிச்சு அதுக்கெல்லாம் கிளீனா கணக்கு எல்லா தமிழனுக்கும் தெரிகிறது. ஒரு தம்பி தொழிலதிபர், 40 லட்சம் ரூபாய் கடன் வாங்கி லஞ்சம் கொடுத்து அதை திருப்பி கட்ட முடியாமல் வேலையும் நடக்காமல் 800 சென்னையில் விக்ரம் என்று பெயர் பொது இடத்தில் தற்கொலை செய்து கொண்டு மாண்புமிகு முதல்வருக்கு ஒரு கடிதம் எழுதி வைத்திருக்கிறார். லஞ்சம் கொடுத்து மாளலன்னு. இதுக்கு மேல வேற என்ன சான்று வேண்டும்? நான் இவர்களை கோர்ட்டில் வைத்து குற்றம் சாட்ட வேண்டுமா என்ன? மக்களின் அந்த கூக்குரல் இவர்களை அகற்றிவிடும். ஆனால் ஜனநாயக முறைப்படி அது நடக்க வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுவதில் தவறில்லை, குற்றமில்லை. அதை உங்கள் உதவியுடன் செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுகிறோம். செய்தார் இவர்கள் வேலையில் இறங்குவார்கள். இவர்கள் வேலையில் இறங்குவது அவர்கள் தலைமுறைக்காக அல்ல, உங்கள் தலைமுறைகளுக்காக. ஏன்னா அவங்க தலைமுறைக்கு என்ன வேணுமோ அதை சேர்த்து வச்சுட்டு இப்ப பொது பணிக்க வந்திருக்காங்க. அவங்க அவர்களுக்கு அரசியல் தொழில் அல்ல. அப்படி அதை முழு நேரமாக செய்பவர்கள் கூட இதில் கையை வைக்க நான் விட மாட்டேன். இதுக்கு மேல என்ன வாக்குறுதி கொடுக்க முடியும்? உங்களுக்கு எங்களை போல் பட்டியல் போட்டு சொல்வதற்கு திட்டங்கள் இல்லை. ஏன்னா நீங்க போட்ட திட்டத்தையே நிறைவேற்றாதவர்கள். அதனால் தான் இலவசத்தை கொடுத்து கொடுத்து அப்படியே அதை மறக்கடிக்க செய்கிறீர்கள். இங்கே இலவசம் கிடையாது. உங்களுக்கு எது தேவையோ நீங்கள் அதற்கு தகுதியானவர்கள் என்பதால் அது உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சேவைகள் எல்லாம் உங்களை தேடி வர வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் அதை கணினிமயமாக்குறோம். கம்ப்யூட்டரை உங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு காரணம் உங்களுக்கு இலவசமான கம்ப்யூட்டர் இருக்கணும் என்று. அதுக்காக மட்டுமல்ல, எனக்கும் எங்களுக்கும் உங்களுக்கும் அரசுக்கும் மக்களுக்கும் நடுவில் ஒரு உரையாடல் தங்கு தடையின்றி நடக்க வேண்டும். டிஜிட்டல் உலகத்தில் அது சாத்தியம். அதில் இடைத்தரகர்கள் ஆளாளுக்கு கமிஷன் அடிச்சுக்கிட்டு போற வேலை நடக்காது. இது விஷன் ராஜ்யம், மிஷன் ராஜ்யம், கமிஷன் ராஜ்யம் அல்ல. அதை மாற்றி காட்ட முடியும். அதற்கான திட்டங்கள் எங்கள் கையில் இருக்கின்றன. இவங்க ரெண்டு கட்சிகளும் மாற்றி மாற்றி இவர்கள் செய்த குற்றங்களை பேசிக் கொண்டிருக்கிறாங்க. அவங்க தாங்க தப்பு பண்ணாங்க, அவங்க தான் அந்த ஃபேக்டரியை ஓபன் பண்ணாங்க. ஆனா போட்டோல பார்த்தா அவர் அடிக்கல் நாட்டி இருக்காரு, இவர் ரிப்பன் கட் பண்ணியிருக்காரு. மாறி மாறி ரெண்டு பேரும் அந்த முதலாளி கோச்சுக்கிட்டு, ஏன்டா இன்னைக்கு என்ன மூட சொல்றீங்களே, அன்னைக்கு நீங்க ரெண்டு பேரும் தானே வந்து ஒருத்தர் அடிக்கல் நாட்டினாரு ஒருத்தர் ரிப்பன் வெட்டினாரு, நான் இவருக்கு இவ்வளவு கொடுத்தேன் அவருக்கு அவ்வளவு கொடுத்தேன்னு தைரியமா பட்டியல் சொல்றான். அவனை வஞ்சி பிரயோஜனம் இல்லை. அவனிடம் பேச முடியும், அந்த அந்த முதலீட்டாளரிடம் பேச முடியும். வைக்கக்கூடாத இடத்துல நீங்க ஏன் ஃபேக்டரி வச்சீங்க? இப்பவும் ஒண்ணும் இல்லை, உங்க ஃபேக்டரி எங்களுக்கு வேணும். ஆனா மக்களுக்கு உசுரும் ஆரோக்கியமும் முக்கியம். அதுக்கு இடைஞ்சலா இருக்கிறதுக்கு வந்து நீங்க அந்த ஃபேக்டரி இங்க வேணாம் அப்படின்னு தான் சொல்றமே தவிர எங்களுக்கு தொழிலே வேண்டாம், நாங்கள் ஏழையாவே இருக்கோம் அப்படின்னு சொல்றதல்ல எங்கள் வாதம். இங்க எல்லா ஆலைகள் வேணும், பள்ளிச்சாலைகள் வேணும். பாரதியாருக்கு தெரிஞ்சது 70-80 வருஷம் கழிச்சு நமக்கு தெரியாம இருக்கலாமா? நமக்கு தெரியும், ஆனா செய்ய விடணும். உங்களுக்கு அந்த நேர்மை இருக்கு,
உங்களால் நல்ல ஆட்சியை கொண்டு வர முடியும். நீங்கள் அதை கொண்டு வாருங்கள், நாங்கள் அதை செய்து காட்டுகிறோம். இங்க முன் வரிசையில் இருக்கிறவங்க எல்லாம் எங்க கட்சிக்காரங்க, அதனால கை தட்டுவாங்க. நான் எது சொன்னாலும் நீங்க தட்டுங்க. ஏன்னா எனக்கு முன் வரிசைக்காரர்கள் மேலும் நம்பிக்கை உண்டு. கடைசியில போற போக்கில் அப்படி ஓரமா திரும்பி பார்த்துட்டு போறாங்க, அவங்க மேலேயும் நம்பிக்கை உண்டு. இங்க வராமலே வேலையில் வெளியில் இருந்து ஆள் அனுப்பி இன்னைக்கு என்ன சொன்னாரு அப்படின்னு நோட்ஸ் எடுத்துக்கிட்டு அதை காப்பி அடிக்கிறாங்க, அவங்க மேல எனக்கு நம்பிக்கை கிடையாது. ஏன்னா அவங்க நாளைக்கு பேசுறதுக்கான குறிப்புகள் எடுத்துக்கொள்கிறார்கள் இங்கிருந்து. ஏனென்றால் தமிழ் நல்லா பேசுவாங்க இங்க, அதெல்லாம் சுமாரா தான் இருக்கும். அவர் கொங்கு பாஷையில் பேசுவாரு, ஏன்னா இந்த ஊருக்காரரு, மக்கள் பேசுற மொழியில் தான் அவர் பேசுவார். செந்தமிழ்ல பேச வராது அவருக்கு, பேச தேவையும் இல்லை. ஏன்னா அவர் டெய்லி உறவாடுறது மக்களோட தான். அவங்க நல்லா அடுக்கு மொழியில பேசுவாங்க, அதுவும் எனக்கு பேச வரும். எல்லாரும் பேச வேண்டியதில்லை எனக்கு, இவங்கெல்லாம் நல்லா வேலை செஞ்சாங்கன்னா போதும். ஒரு சிலர் நல்லா பேசுறாங்கன்னா போதும் எனக்கு. எனக்கு நல்லா பேசுறோம், தமிழ் வாழ்க, சமூக நீதி, இதெல்லாம் அவங்க போர்த்தி கொள்ளும் போர்வை. ஏன்னா அடியில வேற வேலை நடக்குது, மேல கௌரவமான ஒரு போர்வை வேண்டும். அதற்கான போர்வை தான் சமூக நீதி கிடைத்ததற்கான சாட்சியங்கள் நம் சமூகத்தில் தெரிகிறதா என்றால் இல்லை என்பதுதான் உண்மை. சாதியை அகற்றிவிட்டார்களா இவர்கள் என்றால் இல்லை என்பதுதான் உண்மை. அதாவது என்னிடம் கேட்கிறார்கள், உங்கள் விண்ணப்பத்தில் சாதி இல்லை என்கிறீர்களே, அப்பொழுது ரிசர்வேஷன் வேண்டாம் என்கிறீர்களா? ஏயா, ஒன்னு சொன்னா ஒன்னு எதுக்கு நீங்க எழுக்கிறீங்க? ஏழைகள் இருக்கக்கூடாதுன்னா அப்ப அத்தனை பேரை கொன்றுங்கிறீங்களா? ஆனா பாவீங்களா, ஏழைகளே இருக்கக்கூடாது என்பதற்கும் யாருமே இருக்கக்கூடாது என்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. ஒன்று ஹிட்லர், இன்னொன்று வந்து அரசியல். சோ நீங்க சமூக நீதி என்பது மனிதனின் கடமை, உங்களுக்கு புரியுதுங்களா? அது தேவை, நம்ம மனிதனாக நாம் செய்ய வேண்டிய கடமை. அரசியல்ல மாத்தி மாத்தி என்ன வேணா பேசலாம். நான் சொல்வது, எங்களுக்கு ரிசர்வேஷன் எதற்காக வேண்டும்? நாமே மனித பிசகுகள் பல சரித்திரத்தை திருப்பி திருப்பி வாசிக்காமல் அதே தவறுகளை செய்ததனால் என் சகோதரன் என் சகோதரனா இல்லாம விதேசி போல் என் ஊரிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவன் எனக்கு சமமாக வேண்டும். அவனுக்கு நிராகரிக்கப்பட்ட உரிமைகளை எல்லாம் மீட்டு தர வேண்டும். அது தீர்வு, அது அந்த மீட்டு தரும் வரையில் அந்த ரிசர்வேஷன் அப்படிதான் இருக்கணும். அதற்காக குரல் கொடுத்தவன் நான், என்றும் குரல் கொடுத்து கொண்டிருப்பேன். ஆக அது ரிசர்வேஷன் வச்சா சாதி இருந்தாங்கணுமே, சாதி என்னத்துக்கு இருந்தாங்கணும்? ஐயா, மனுஷன் ஒருத்தனை ஒருத்தனை அடிச்சு தின்னுகிட்டு இருந்த காட்டு மிராண்டிகள் தான். ஒண்ணு பட்டினி கிடக்கணுங்க அப்படின்னா, இல்லைன்னா ஆள் அடிச்சு சாப்பிடணும்னா, ஐயோ, மாற்று ஆகாரம் ஒன்று கண்டுபிடி, அதுவரை கொஞ்சம் கொஞ்சமாக மக்களை திருத்து, அதுதான் இந்த ரிசர்வேஷன் வேலை, அதுதான் சமூக நீதி, அதைத்தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இதுக்கு பதிலுக்கு நிறைய பேசுவாங்க, நீங்க பேசிக்கிட்டே இருக்க, நாங்கள் செஞ்சு காட்டுறோம். இது என்ன இவ்வளவு கோபம்? 40 வருஷ கோபத்தை என்னைக்காவது ஒரு நாள் வெளியே விட வேண்டாமா? அதுவும் இன்னும் 20 நாள் சொச்சம்தான் இருக்கு. அதுல நான் உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும், அதனால பேசுறேன். ஆனா யாரையும் மரியாதை குறைவாக நான் பேசவில்லை. திருடனைத்தான் திருடன் என்று சொல்லுகிறேன், அயோக்கியனைத்தான் அயோக்கியன் என்று சொல்லுகிறேன், குற்றவாளிகளைத்தான் குற்றவாளிகள் என்று சொல்லுகிறேன். நேர்மையான மனிதர்கள் தமிழகம் எங்கு இருக்கிறார்கள்? இன்னும் சொல்ல போனால் எல்லா கட்சிகளிலும் இருக்கிறார்கள். அவர்களை வாழ விட்டால் தானே? அப்படி நல்லது செய்ய வேண்டும் என்றவர்கள், அவர்கள் அரசில் இருந்த அதிகாரிகளே வேலையை உதறி தள்ளிவிட்டு மக்கள் நீதி மையத்தில் சேருகிறார்கள் என்றால் எத்தகைய கொடுங்கோல் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது நல்ல ஆட்சி அல்லங்கிறது தேர்தல் பேச்சல்ல, டீ கடையில் உட்கார்ந்து பேசினாலும் ஆமாம் ஆமாம் என்று ஆமோதிப்பதற்கு பல தலைகள் இங்கே இருக்கிறது. இது நிதர்சன உண்மை. ஆமாங்க, இப்ப எல்லாத்துலயும் லஞ்சம் ஆகி போச்சுன்னு நீங்க சொல்லிக்கிட்டே இருந்தா, இது வந்து குடி அரசு, மக்களின் ஆட்சி மலர்ந்தே ஆக வேண்டும். அந்த முடிவை நீங்கள் எடுக்க வேண்டும், எடுத்து விடுங்கள். நாளை நமதாகும்.
அதற்கான ஏற்பாடுகளை நீங்கள் தான் செய்ய வேண்டும். ஒவ்வொரு வீட்டிலும் எங்களுக்கான இளைஞன் வந்து விட்டான், எங்களுக்கான தாய்மார்கள் வந்து விட்டார்கள். அவர்கள் சொல்வார்கள், காலங்காலமாக நாங்கள் இந்த கட்சிக்குத்தான் ஓட்டு போட்டுக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்கிறார்களே, உங்கள் மனதில் இருக்கும் அந்த விசுவாசம் அந்த கட்சிக்காரர்கள் யாருக்கும் இல்லை என்பதுதான் இத்தனை வருடங்களாக நீங்கள் அனுபவித்த உண்மை. அதனால் தயவு செய்து இந்த முறை உங்கள் தலைமுறைகளை பற்றி சிந்தியுங்கள். அவங்க ஏழு தலைமுறைக்கு யோசிச்சு சேர்த்தும் வச்சிட்டாங்க. மாட்டினவங்க மாட்டுவாங்க, அவங்கள வெளியே அனுப்புங்க, உள்ள போறவங்க உள்ள போயிடுவாங்க, அது சட்டம் பார்த்துக்கோ. வெளியே அனுப்ப வேண்டியது உங்க வேலை, அதை நீங்கள் செய்யுங்கள். அதை செய்தால் நாளை நமதாகும். விவசாயியின் வாழ்க்கை நலமாகும், ஏழைகளின் வாழ்க்கை மேம்படும், உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். 50 லட்சம் வேலை என்பது நேர்மையான அரசு நடந்தால் கண்டிப்பாக செய்யக்கூடிய ஒன்று. அது கனவல்ல, வெறும் தேர்தல் பேச்சல்ல, நல்ல அரசு அதை செய்ய முடியும். அந்த நல்ல அரசு, வல்ல அரசு உங்களுக்கு வாய்க்க வேண்டும். அதற்காக சொல்கிறேன், அதற்காகத்தான் நான் அரசியலுக்கு வந்தேன். நான் நிரந்தர முதல்வர்லாம் கிடையாது, நிரந்தர தொண்டன், நிரந்தரமாக மனிதனாகவே இருந்ததாக ஆசைப்படுகிறேன். என்னை நன்றாக தோளில் தூக்கி மலை மேல் தூக்கி வைத்திருக்கிறீர்கள். 5 வயதிலிருந்து என்னை போற்றி போற்றி காப்பாற்றி என்னை அதே புகழ் உச்சியில் அற்புதமாக வைத்திருக்கும் உங்களுக்கு நான் வரி கட்டினால் மட்டும் போதுமானதல்ல. அதனால் தான் சொல்லுகிறேன், தாமதமாக வந்தாலும் என் எஞ்சிய வாழ்க்கை உங்களுக்காகத்தான். இது சும்மா சொல்றீங்க, நீங்க உங்க படத்துல நிறைய வசனம் கேட்டிருக்காங்க அப்படின்னு. இல்லைங்க, இது வசனம் இல்லை, நான் எழுதி கொடுப்பேன். காரணம், என்னுடைய எஞ்சிய வாழ்க்கை என்று சொல்லுகிறேனே, அது முடிந்த பின்னாலும் என் உடலும் உங்களுக்காகத்தான் எழுதி வைத்து விட்டு போயிருக்கிறேன். எனக்காக என்று நான் சேர்த்து வைத்ததெல்லாம், இந்த சொத்து கூட இல்லை, 176 கோடின்னு காட்டியிருக்கேன், அதெல்லாம் செலவுக்கான பணம், கரன்சி, அவ்வளவுதான். என் பிள்ளைகளை நான் வளர்த்திருப்பதுக்கு சொந்த வீடு வாங்கும் அளவுக்கு நீங்கள் வசதியாக ஆக வேண்டும், நல்ல தொழிலாளர்களாக ஆக வேண்டும், தொழில் தெரிய வேண்டும், வெற்றி அடைய வேண்டும். அப்பாவோட சொத்து எப்ப வரும்னு காத்துக்கிட்டு இருக்க கூடாது. அப்பா தேவைப்பட்டால் அதை பூராத்தையும் மக்களுக்கு கொடுத்துட்டு போயிடுவார். அந்த தைரியம் உண்டு, அத்தனை அன்பு அவருக்கு உண்டு. அதனால் அதை பத்தி கவலைப்படாதீங்க என்று சொல்லும் ஒரு அப்பன் நான். என் பிள்ளைகள் அவர்கள் இந்த அரசியலுக்கு வரவில்லை, நான் தான் வந்திருக்கிறேன். எனக்கு பிறகு வரும் தலைவர்கள், என் குடும்பம், அது இந்த கூட்டத்தில் எங்கேயோ இருக்கிறார், இந்த கூட்டத்தில் எங்கேயோ இருக்கிறார்கள் அவர்கள். அதை தைரியமாக முன்னிறுத்தி, இவர் திறமையானவர், தலைவர் பொறுப்புக்கு தகுதியானவர் என்று அடையாளம் காட்ட நான் என்னைக்குமே தயங்க மாட்டேன். நான் கதாநாயகனாக இருந்த பொழுதே என் படத்தில் கதாநாயகன் நடிக்க, அவர் நல்லா நடிக்கிறார், அவரை போட்டு நம்ம படம் எடுப்போம் என்று எடுத்தவன். வேற எத்தனை பேர் அதை எடுப்பார்கள் நீங்கள் சொல்லுங்கள். தன் திறமையில் நம்பிக்கை உள்ளவன், தான் செய்யும் தொழில் மேல் நம்பிக்கை உள்ளவன், மக்கள் பால் அன்புள்ளவன் அப்படித்தான் செய்வான். நான் அப்படிப்பட்டவன் தான். ஒரு துறையில் எனக்கு கொடுக்கப்பட்ட கடமையை செய்து அதை சிறப்பாக தமிழகம் போற்றும்படி, இந்தியா போற்றும்படி பல முறை செய்திருக்கிறேன் என்பதற்கு என் வாழ்க்கையும் என் சினிமா துறை வாழ்க்கையும் சாட்சி. இன்று அந்த மாதிரியான ஒரு வீரியம் உள்ள மனிதனை நீங்கள் உங்கள் பொறுப்பில் வையுங்கள். அதே திறமையை, எனக்குள்ள பன்மாட்டு தொடர்புகளை, எனக்குள்ள அனுபவத்தை, எனக்குள்ள பெரிய நண்பர்களை, விஞ்ஞானிகளை கொண்டு வந்து இங்கே அந்த பளபளப்பை என்னால் ஏற்படுத்த முடியும். அதை இந்த என்ன இது மறைக்குதா? அதை எங்களுக்கு கொடுக்கப்பட்ட காலகட்டத்திற்குள் என்னால் செய்ய முடியும். அதை செய்வதற்கான அனுமதி மட்டும் தான் உங்களிடமிருந்து நாங்கள் பெற காத்திருக்கிறோம். அதை தாருங்கள். நீங்கள் விரல் அசைத்தால், அசைக்க கூட வேண்டாம், ஒரு விரல இப்படி வச்சுங்க, ஒரு விரல இப்படி புள்ளி வச்சு, அவங்க வச்சிருவாங்க புள்ளி, நீங்க வைங்க எங்களுடைய முத்திரையை பார்த்து, டார்ச் லைட்,
அவ்வளவுதான் ஞாபகம் வச்சுங்க. இங்க இருக்கிற உங்க தொகுதி ஆள் யார் ஞாபகம் வச்சுங்க. அதுக்கு யாருங்க உத்தரவாதம்? அதற்கு உத்தரவாதம் நான். இவர்களுடைய பணியில் ஏதாவது பிசகிருந்தால் எனக்கு தெரியாதுங்க, எப்படி ஆச்சுன்னு தெரியல. நான் மேலிடத்துல கேட்டு சொல்லவேன்னு சொல்ல மாட்டேன். என்னுடைய மேலிடம் இது. எல்லாரையும் மரியாதையா கூப்பிடுவேன் நான். எல்லாரும் மாண்புமிகு, எங்க எல்லாருமே மாண்புமிகு தான். ஆனால் அந்த மாண்புக்கு தகுதியானவர்களாக அவர்கள் ஆக வேண்டும். அவங்களே சொல்லிக்கூடாது, நான் தாங்க மாண்புமிகு சோன் சோ, அது சொல்லக்கூடாது. மற்றவங்க சொல்லணும் மாண்புமிகு. இவர்கள் மாண்புமிகு என்பதற்கான தகுதிகளை பெற வேண்டும் என்று நீங்கள் வாழ்த்த வேண்டும், நானும் வாழ்த்துகிறேன். அப்படி அவர்கள் அந்த தகுதியை பெற்றால், அப்படி அந்த அந்த பட்டத்திற்கு ஏற்றவாறே நீங்கள் நடக்க வேண்டும். அதில் சிறு பசங்க ஏற்பட்டாலும் என்னுடைய கோபத்திற்கும் விமர்சனத்திற்கும் மக்களின் விமர்சனத்திற்கும் நீங்கள் ஆளாவீர்கள். உங்களுக்கு அரணாக உங்கள்கிட்ட கமிஷன் வாங்கிட்டு நான் விளையாட மாட்டேன். தவறு நடக்கும் போது உங்களுக்கு இடைஞ்சலாகவும், நீங்கள் நல்லது செய்யும் போது உங்கள் கழுத்தில் மாலையாகவும் நான் இருப்பேன். இன்னொன்று, இன்னைக்கு கொண்டு வந்ததை நான் பல முறை சொல்லியிருக்கேன் நம்ம கட்சிக்காரங்களுக்கு, மாலை எல்லாம் நம்ம வழக்கத்தில் கிடையாது, இன்னொன்றும் கிடையாது. கட்சி ஆரம்பிச்ச அன்னைக்கே சொல்லியிருக்கேன், இங்க யார் காலையும் உழ வேண்டாம். நீங்க ஷூ லேஸ் கட்டுறதா இருந்தால் குனிஞ்சு உங்க காலையே தொட்டு கட்டுங்க, அவ்வளவுதானே தவிர, இல்லை இந்த காலில் நகைக்கு வளர்ந்து போச்சு அதை வெட்டணும்னா உங்க காலை நீங்க தொட்டுங்க. வேற யார் காலையும் தமிழன் தொடக்கூடாது. இது என்னுடைய, இது இனிமேல் வருபவர்களுக்கு, எங்களை விரும்பி வருபவர்களுக்கு கூட நான் சொல்லிக் கொள்வது, பொன்னாடை கிடையாது எங்களுக்கு. எங்க கட்சியில யார்கிட்ட வேணா கேட்டு பாருங்க, பொன்னாடை கிடையாது, மாலை கிடையாது, காலில் விழ அவசியம் இல்லை. என்ன வயது ஆனாலும் நான் அவர்களுடைய தோழன் தான். அப்படித்தான் இருப்போம். சக மனிதர்கள் தான் இவர்கள். அப்படித்தான் இதை பார்க்கிறேன். தவறு செய்தால் இந்த மேடை இருக்காது அவர்களுக்கு. தவறு செய்தால் அந்த பதவி இருக்காது. அது யாராக நானாகவே இருந்தாலும் அதை அகற்றும் பலம் உங்களுக்கு வர வேண்டும். அதனால்தான் நீங்கள் எதில் கையெழுத்து போடுவீர்கள் என்றெல்லாம் கேட்கிறார்கள். லோக்பாலுக்கு பல்லு கட்ட வேண்டும். அவங்களும் போட்டிருக்காங்க லோக்பால், ஏதோ ஒரு சட்டத்தை இயற்றி இருக்கிறார்கள். பல்லு இல்லாத சிங்கம் அது கடிக்காது. முக்கியமாக இவர்கள் இவர்கிட்ட பிஸ்கட் வாங்கி சாப்பிட்டுட்டு ஒண்ணுமே பண்ணாது. வாலாட்டம் சொன்னா வாலாட்டம், அது ஒரு சர்க்கஸ். நாங்கள் நடத்த நினைப்பது ஆட்சி, அதை நடத்த விடுங்கள். எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தை மிஞ்சி நான் எப்பொழுதுமே போனதில்லை. நீங்கள் எல்லா சட்டத்திற்கும் உட்பட்டுத்தான் இந்த சாதனைகள் நடக்க போகின்றன. இல்லை இல்லை, பெருசாக சாதனை குறுகிய காலத்தில் சாதனை செய்ய வேண்டும், அதனால் கொஞ்சம் அப்படி அப்படியே தப்பு நடக்கும் கண்டுக்காதீங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். விழிப்புடன் இருங்கள். டெமோக்ரஸி is maintained only by people's vigil. நீங்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் ஜனநாயகம் வாழ வேண்டும் என்றால். அப்படி நாம் சற்றே உறங்கியதால் தான் இந்த கழகங்கள் இவ்வளவு துளிர்த்து விட்டன. அவர் வைத்த இலை மரமாக வேண்டும் என்பதற்காக இரண்டு பேர் போட்டு சாப்பிடும் விருந்து இலை அல்ல அந்த இரட்டை இலை, அதை அப்படி ஆக்கி விட்டார்கள். எம்ஜிஆர் படத்தையே நான் சொல்லிதான் அவங்க மேடையில் பெருசா போட ஆரம்பிச்சாங்க. இது நிஜம். எம்ஜிஆர் பத்தி நீங்க பேசக்கூடாது, யார் வேணா பேசலாம். அவர் இங்கே இருந்து மக்களுக்காக நல்லது செய்த தலைவர், அதை எந்த கட்சிக்காரன் வேணா பேசலாம். அதுவும் அவர் தம்பி, நான் பேசலாம், பேசுவேன். அவர் போல் இருக்க வேண்டும் என்று நான் நினைப்பேன். நீ யார் அதை சொல்ல? பாதி பேர் இங்க இருக்கிற அமைச்சர் அவரை பார்த்ததே கிடையாது. என்னிடம் சொல்கிறீர்களா நீங்கள்? இதெல்லாம் பழைய கதை. இப்ப இதுக்கு வருவோம். எங்க கிட்ட நீங்க கொடுங்க பாருங்க. நீங்க இப்பவே நடக்க போறது மாற்றங்களே பிடிக்கவில்லை அவர்களுக்கு. ஏன்னா தொடர்ந்து அந்த தொழில் நடக்க வேண்டும். பாருங்க, ஆட்சிக்கு வந்ததும் நாங்க மறுபடியும் மண் அழுவோம். மண்ணை தொடக்கூடாது. நீங்கள் இருக்க மாட்டீர்கள் என்று அவர்கள் அதிகாரிகளை இன்னும் ஆட்சிக்கே வரவில்லை, இப்ப மிரட்டுறாங்க. வந்தா என்ன செய்வாங்க பாத்துக்குங்க. உங்களிடம் நான் கேட்டுக்கொள்வது, ஒரு அரிய வாய்ப்பு. சரித்திரத்தின் விளிம்பில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இங்க இருக்கிற பிள்ளைகள் சொல்வார்கள் நம் பெருமையை நாளை. அன்று
திருப்பூரில் பேசிய போது மனம் மாறி நான் எடுத்த முடிவு இன்று சீரமைத்த தமிழகமாக மாறியிருக்கிறது. அந்த விதை நான் போட்டது என்பதில் எனக்கு சந்தோஷம் என்று அவர்களும் சொல்லிக் கொள்வார்கள். அவர்களை போலவே நானும் விதை நான் போட்டது என்று சொல்வேன். அதை சொல்ல விடுங்கள். அதை சொல்வதில் எனக்கு பேரானந்தம். வேறொன்றும் தேவையில்லை. என்னை மிக வசதியாக வைத்திருக்கிறீர்கள். என்னை கௌரவமாகவும் வைத்திருங்கள். இந்த கொடுங்கோல் ஆட்சியில் என்னை வாழ வைக்காதீர்கள். நீங்களும் வாழாதீர்கள் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். அதை செய்யுங்கள். வீட்டுக்கு ஒரு தாய்மார் கண்டிப்பாக எங்களுக்காக இருக்கிறார். அவர் கை ஆசியில் உயர்ந்து விட்டது என்பதெல்லாம் எங்களுக்கு அடையாளம் தெரிகிறது. இப்பொழுது அதே கை அந்த ஓட்டு முத்திரையில் குத்தினால் மாறிவிடும். தமிழகத்தின் தலையெழுத்து மாறிவிடும். அதை மாற்றுங்கள் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். மீண்டும் இவர்களை கவனித்துக் கொள்ளுங்கள். இவர்கள் எல்லாம் உங்களுக்காக சேவை செய்து வந்தவர்கள். இவர்கள் தலைவர்களாக மாற்ற வேண்டியது உங்கள் பொறுப்பே தவிர இவர்கள் தலைவர்கள் அல்ல. என்றுமே சேவகர்கள் தான். அரசியல்வாதிகளை சிவில் சர்வன்ட்ஸ் என்று சொல்லக்கூடாது என்கிறார்கள் சிலர். அது இடக்கரடக்கல். இவர்கள் சிவில் சர்வன்ட்ஸ் தான். உங்கள் சேவைக்காகத்தான் வந்திருக்கிறார்கள். அப்படித்தான் இவர்கள் இருப்பார்கள், இருக்க வேண்டும். இது கட்சி மேலிடம் அவர்களுக்கு இட்ட ஆதார நிபந்தனை. இந்த நிபந்தனையை மீறினால் இங்கு இந்த கட்சியில் அரசியல் நடக்காது. இதற்கு மேல் உத்தரவாதம் உங்களுக்கு சொல்லும் ஒரு தலைவன் இங்கே இல்லை. அவர்களை உருவாக்கும் பொறுப்பு இன்று நமதாகி இருக்கிறது. புதிய தலைவர்களை நாளை உங்களை போல் இங்கே உட்கார்ந்து கொண்டு எப்படி பெரிய தலைவர்கள், அரிய தலைவர்கள் எப்படி தங்கள் செய்து முடித்த பணியை அற்புதமாக ஒரு சிற்பி அகன்று நின்று பார்ப்பது போல் நானும் பார்க்க வேண்டும் என்பதுதான் ஆசை. நான் நிரந்தர தலைவன் அல்ல, நான் நிரந்தர மனிதன். அதற்கான எல்லா சாட்சியங்களும் என் வாழ்க்கையில் இருக்கிறது. என்னுடைய வாழ்க்கை முறை நான் வாழ்ந்து காட்டியது தவறுகள் உள்பட அதுதான் சேதி. அதுதான் நான் சொல்ல வந்த சேதி. அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். என்னுடைய வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக ஆக்குங்கள். உங்களுடைய வாழ்க்கை செழிப்பாக இருக்கும் என்பது மட்டுமே நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது. நாளை நமதாகும். நாளை நாளை நாளை. நன்றி, வணக்கம். இனி நாளை நமதே வேளை இனிதே புதுவேளை இனிதே காலை புதிதாய் புலர்கிறது விடுகிறது நாளை நமதே எனும் பாடல் ஒலிக்கிறதே போதும் பொறுமை இனி சதியோம் என்கிறதே கால பதமாய் சாதகமாய் கணிகிறதே போரும் பொருந்தால் வென்றிடுவோம் என்கிறதே கடக்கலாம் நல்வீதி.